அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம மாலஸ் லா இதுதான் பார்க்க போறோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ் பண்ணன ஒரு क्वेश्चंस. மாலஸ் அப்படிங்கற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படினா போலரைஸ்டு லைட்டை வந்து இவங்க அனலைஸ் பண்றாங்க. சோ எப்படி அப்படினா நாம ஆல்ரெடி பார்த்த அந்த விஷயங்களோட தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படினா சொல்றாங்க. அதாவது போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன்ஸ். சோ இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க அப்படினா ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துட்டு அதாவது 1808ல இயன் மாலஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துட்டு அதுல நார்மல் லைட் ரேடியேஷன்ஸை லைட் வேவ்ஸை பாஸ் பண்றாங்க. ரிஃப்ளெக்டட் ஆகிட்டு வரக்கூடிய லைட் வேவ்ஸை போலரைஸ்ட் லைட் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்டென்சிட்டியில என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு இப்போ அவுட் ஆஃப்டர் அப்கமிங் ஃப்ரம் தி அனலைசர் அண்ட் போலரைசர். ஸோ இதனுடைய இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறத ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டாக நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அது ஆரம்பத்தில் என்ன சார் அப்படின்னா ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை அனலைசர் வழியாக இவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ அனலைசர் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது சார் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு. அந்த வேரியேஷன்ஸ் இன்டென்சிட்டி இன்சிடென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐன் இருக்கு. இட் இஸ் சீன் த்ரூ அனலைசர் அப்படின்னு சொல்லும் போது அதாவது P2 வழியா பார்க்கும் பொழுது இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் ஆகிறது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ உணர்றாங்க. அப்ப அந்த இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அனலைசரை ரொட்டேட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டென்சிட்டியை அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்டென்சிட்டியில் வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு வரதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அப்படி அனலைசரை எவ்வளோ ஆங்கிள் வரலும் அவங்க திருப்புறாங்க அப்படின்னா இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன்ஸுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் அதாவது 90 டிகிரி ரொட்டேஷன்ஸ் வரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி இதை அனலைஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ அப்படி அனலைஸ் பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரியான அவங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா வென் தி பீம் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட் ஆஃப் இன்டென்சிட்டி I0 இன்சிடென்ட் ஆன் தி அனலைசர். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மீண்டும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு நார்மல் லைன் லைட் ரேஸ் எடுத்துக்கிறோம் அதாவது அன்போலரைஸ் லைட்டு இட் இஸ் பாசிங் த்ரூ தி போலரைசர் ஆஃப்டர் தி போலரைஸ்டு லைட் இஸ் பாசிங் த்ரூ தி அனலைசர். ஸோ இன் தி அனலைசர் வில் பி ரொட்டேட்டட் ஃபார் தி பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன்ஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன்ஸ் I ஆஃப்டர் அவுட் கமிங் ஃப்ரம் தி போலராய்ட் போலரைசர் ஸோ I0 இட் இஸ் பாசிங் த்ரூ தி அனலைசர். So I0 of the intensity is passing through an analyzer. The light transmitted the intensity I from the analyzer varies directly at the square of the cosine of the angle theta, the transmission axis. Okay, அப்ப நம்ம ஒரு ஒரு டிகிரி நம்ம ரொட்டேட் பண்றோம். Okay, அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது இங்கிருந்து பாஸ் பண்ணக்கூடிய இந்த இன்டென்சிட்டி I வந்து எனக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டியை எனக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா டைரக்ட்லி ஆஸ் தி ஓகே I இஸ் டைரக்ட்லி ஆஸ் தி ஓகே I0 அண்ட் ஸ்கொயர் ஆஃப் தி கொசைன் ஆங்கிள் ஆஃப் தி டிரான்ஸ்மிஷன்ஸ். ஓகே இந்த ஆங்கிள் ஆஃப் தீட்டா அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்து எவ்வளோ மாறி இருக்கு அப்படிங்கிறத அவன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ I இஸ் ஈக்குவல் டு I0 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன சார் அப்படின்னா மாலஸ்லா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் ஃபிகர். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது என்ன சார் அப்படின்னா இட் இஸ் ஏ அன்போலரைஸ்டு லைட்டு. ஸோ இட் இஸ் ஏ அன்போலரைஸ்டு லைட்டு பாசிங் த்ரூ தி போலரைசர். ஒரு போலரைசர் வழியாக பாஸ் பண்ணுறாங்க. போலரைசர் இஸ் ஏ ஃபிக்ஸ்டு ஒன். அப்போ இதுக்கு எப்படி நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிஸில் நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுது. அப்போ இங்கே வரக்கூடிய
இந்த பீம் இப்படி சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணுது ஸோ இருக்கும் அந்த இ போட்டிருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு இந்த பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டு எனக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த பிளேன் ஆஃப் வைப்ரேஷன்ல தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஃப்டர் அவுட் கமிங் ஃப்ரம் தி போலரைஸ்ல லைட் வந்து வெளியில் வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி ஐன்னு சொல்கிறாங்க. இங்கே வரும்பொழுது இதோட இன்டென்சிட்டி எனக்கு ஆஃப் ஆஃபாக ரெடியூஸ் ஆகிடும், அது ஐ நாட்டு எடுத்துக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு ஐ பை டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதனுடைய ஆக்சிஸ் இங்கே எப்படி சார் மாறுது, நம்மளுக்கு இது த்ரீ டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் ஸோ. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ப்ரொபகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உள்ளுக்குள்ளவர இருக்கக்கூடிய இந்த டார்க் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துடுது அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் தி லைட். ஸோ இப்போ இதை பொறுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போலரைஸ்டு தீட்டா ஆங்கிளுக்கு நான் மாற்றிக்கிறேன். அப்போ இது போலரைசர் இருக்கக்கூடிய ஆங்கிள். இப்போ இதை பொறுத்து என்ன பண்ணுறேன், தீட்டா ஆங்கிளுக்கு சாட்சி வச்சிடறேன், அதாவது தீட்டா ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணுறேன். அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், ஸோ இது ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். தென் ஸோ இப்போ இவ்வளோ ஆங்கிளுக்கு நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறேன். அப்படி ரொட்டேட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன பண்ண சார் அப்படின்னா, அவுட் கமிங்கில் இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் ரேடியேஷன்ஸ் வந்திருக்கணும். ஸோ வந்திருக்கும் அந்த லைட் ரேடியேஷன்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே போட்டிருக்கோம். அப்போ அது என்ன ஆங்கிளில் நம்ம திருப்பி வச்சுருக்கோமோ அந்த ஆங்கிளில் தான் எனக்கு இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் வந்துங்கிறது அப்படின்னா இது நம்மளுக்கு சொல்லுது, இந்த ரெட் கலர் ஏரோ மார்க்ஸ் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இது எப்படி வருது அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த இ அப்படிங்கிறதுல இருக்கு, ஒரு நிமிஷம், இந்த இ அப்படிங்கிறதுல இருக்கு. தென் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து இது எவ்வளோ ஆங்கிள் சார் நம்மளுக்கு சாஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டீட்டா ஆங்கிள், ஏன்னா நம்ம அனலைசரே டீட்டா ஆங்கிளுக்கு திருப்பியாச்சு. இப்படி வரும் பொழுது இன் திஸ் லைட் வைப்ரேஷன்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ இஎம் வேவ்ஸ், ஓகே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டு வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். ஸோ இட் வில் பி ரிசல்வ்ட் இன் டு டூ காம்பனன்ட், அதாவது இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வைப்ரேஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ காம்பனண்ட்டில் நான் பிரிச்சுக்கிறேன். அப்போ இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத டூ காம்பனண்ட்டில் பிரிக்கிறேன் அப்படின்னா இது டீட்டா ஆங்கிளுக்கு தெரியுது, அப்போ இதில் தான் எனக்கு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், அதாவது இங்கே இதில் தான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். So, in the amplitude of vibrations can be resolved in two components. One is a horizontal component, another one is a vertical component. அப்ப horizontal components பார்த்தீங்க அப்படின்னா A cos theta அப்படின்னு சொல்றோம். Vertical component பார்த்தீங்க அப்படின்னா A sin theta அப்படின்னு சொல்றோம். So, அப்படி சொல்லும் போது இந்த ஆக்சிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ல A cos theta அப்படிங்கிறது parallel to the analyzer. Analyzer எப்படி இருக்கும் அப்படின்னா parallel இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஏ சைன் தீட்டா அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி அனலைசர். ஸோ இப்படி இருக்கும், இப்படி வரும் அந்த லைட் வேஸ். ஓகே, இதோடைய ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இப்படி இருக்கும். ஸோ தட் இன் இஸ் அனலைசர் இஸ் ரிஸ்ட்ரிக்டட் டு தி பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் லைட் வேஸ். ஓகே, எந்த ஒரு லைட்டு உடைய ஆம்ப்ளிடியூட் பர்பண்டிகுலர் வைப்ரேஷன்ஸில் வருதோ, அதாவது ஏ சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரிஸ்ட்ரிக்டட் பண்ணிடுது, இது அவுட் கம்மிங்கில் வருது இல்லை. அப்போ ஆஃப்டர் அவுட் கம்மிங்கில் அனலைசர் வழியாக யார் வராங்க அப்படின்னா அதுக்கு பேரலல் காம்போனண்ட்ல இருக்கக்கூடிய ஏ காசேட்டா அப்படிங்கிற லைட் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஆக்சிஸில் வெளியில் வரும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இதை பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, என்னது தி இன்டென்சிட்டி ஆஃப் தி light transmitted from the அதாவது intensity of the light transmitted from the analyzer. இப்போ எந்த intensity of the light transmitter வழியா சரி analyzer வழியா transmitted ஆகுதோ அந்த லைட்டோடைய intensity அப்படிங்கிறத நம்ம ஐ எடுக்கிறோம். சாரி தெரியல நினைக்கிறேன், திங்க் ஐ இஸ் proportional to the ஸோ அதாவது அனலைசர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இன்டென்சிட்டி ஐ இஸ் ப்ரொபோஷனல் டு தி என்ன சார் அப்படின்னா
amplitude of the square of the component of the amplitude. அப்ப square of the component of the amplitudeனா எந்த component of the amplitude of light waves analyzer வழியா வெளிய வருதோ அந்த component of amplitude தான் squareல இருக்கும். அப்ப a cos theta d whole square அப்படினு நம்ம ரைட் பண்றோம். So again நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து mathematical simplifications தான். a is proportional to the a square cos square theta. இப்ப proportional symbol எடுத்தனா ஒரு கான்ஸ்டன்ட் வச்சிக்கணும். அப்ப k a square then பாத்தீங்க அப்படினா cos square theta. here k a square அப்படிங்கிறது it is a maximum intensity light transmitted to the analyzer. So அதனால நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படினா i not னு எடுத்துக்கலாம். அப்ப i is equal to i not cos square theta அப்படி நம்ம எடுத்துக்கறோம். So இதுக்கு முன்னாடி நாம இங்க போட்டோம் இல்லையா அந்த காம்போனென்ட் இந்த காம்போனென்ட் இங்க வரையிருக்கோம் இல்லையா இதே தான் நமக்கு என்ன பண்ணிருக்க அப்படினா நம்ம புக்ல ஒன் மோர் டைம்ஸ் நமக்கு கிராஃபா சொல்லிருக்கோம். இந்த கிராஃப் மாதிரியே நாம என்ன பண்ணிக்கலாம் இங்க வரையிக்கலாம். இது வந்து என்னது சார் அப்படினா amplitude of the vibrations a. இது theta ஓட அதாவது அனலைசர நாம எவ்வளவு ஆங்கிள் திருப்பி இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இது என்ன பண்ணும் சார் அப்படினா நமக்கு பிரமி இருக்கும். சோ இது பாத்தீங்க அப்படினா எவ்வளவு ஆங்கிள் சார் ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அப்படினா theta ஆன ஆங்கிள். அப்ப இது நம்ம a cos theta னு எடுக்கறோம். then it is a sin theta. ஏன் it is a cos theta அப்படினு கேட்டிங்க அப்படினா it is a parallel to the analyzer. It is a perpendicular to the analyzer. So as well as நம்ம என்ன சொல்லலாம் horizontal component a cos theta வும் vertical component a sin theta னு எடுக்கறோம். இது பாக்குறதுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் காம்போனன்ட் மாதிரி இருக்கும். அப்ப இதோடைய ஆப்போசிட் சைடு எல்லாமே நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இது ஏ காஸ்டா இந்த ரீஜன் ஏ காஸ்டா இது ஏ சைன்டிட்டானா இது என்ன ஏ சைன்டிட்டாவா நம்மளுக்கு இருக்கும். சோ இந்த ஒரு படம் தான் நம்மளுக்கு பிறகு கொடுத்துருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கிராஃப் வந்து எதை சார் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு வெக்டர்ல நாம லைட் வைஸ கன்சிடர் பண்ணும் பொழுது சோ நம்மளுக்கு இது எடுக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கிறத அப்படியே போடுறோம். The resultant field vector E எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி ரிசால்வ்ட் இன் டூ காம்போனன்ட் EX தென் EY. ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் என்ன சார் அப்படின்னா தீட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் இதுல வந்து ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. என்ன சார் அந்த ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னா கேஸ் ஒன்னுல தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி. ஓகே அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். தீட்டா ஜீரோ டிகிரி அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன் இஸ் பாசிங் த்ரூ தி அனலைசர் இஸ் ஈக்குவல் டு தி அவுட் கமிங் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் ரேடியேஷன்ஸ் ஐ நாட். அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இருக்கும். அப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் போலரைசர் இஸ் அலாங் தி தட் ஆஃப் தி அனலைசர் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் தி அனலைசர் இஸ் ஈக்குவல் டு தி இன்சிடென்ட் லைட் ஃபால்ஸ் இட் இஸ் ஃப்ரம் தி போலரைசர். ஓகே அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் ரேடியேஷன்ஸும் போலரைசர் அவுட்கமிங்ல வரக்கூடிய டிரான்ஸ்மிட்டட் லைட்டோட இன்டென்சிட்டியும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஐஎஸ் ஈக்குவல் டு ஐ நாட்டாக இருக்கும். தென் கேஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் ப்ரொபகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன சார் சொல்லணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் தி போலரைசர் அண்ட் அனலைசர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். இங்கே இது ரெண்டும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். போலரைசரும் அனலைசரும் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்படி 90 டிகிரியில் இருக்கும் பொழுது என்ன சார் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மாற்றிடுறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் 19 மதிப்பு ஜீரோ. ஓகே அப்போ இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா ஜீரோ. அப்போ தேர் இஸ் நோ லைட் அவுட் கமிங் ஃப்ரம் தி அனலைசர். அனலைசர்லேருந்து எந்த விதமான இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் ரேடியேஷன்ஸும் வராது. அதனால இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா மாலஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.